ஃபோர் சிலிண்டருக்கும் த்ரீ சிலிண்டருக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சிலிண்டரு அதாவது ஒரு பவர் ஹவுஸே வந்து பார்த்திங்கன்னா கட்டாக இருக்குது. ஃபோர் சிலிண்டரில் அவங்க எந்த அளவுக்கு ஈக்குவலான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸ்லேயும் அந்த த்ரீ சிலிண்டர் இன்ஜினில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரீ சிலிண்டர்ஸ் ஃபோர் சிலிண்டர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஏன்னா இப்போ பிஎஸ் ஃபோர் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஎஸ் சிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸில் வந்து த்ரீ சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிஎஸ் ஃபோரில் வந்து ஃபோர் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மேனுஃபேக்சரர்ஸ். ஓகேவா, த்ரீ சிலிண்டர் ஃபோர் சிலிண்டருக்கு உங்களுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி டெக்னிக்கலாக டீட்டெயிலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாக்கா போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் டெலிகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ குரூப்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பேசிக்காக ஒரு இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு இன்ஜின்லேருந்து நம்மளுக்கு பவர் எப்படி வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதுக்கடுத்து ஃபோர் சிலிண்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, த்ரீ சிலிண்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இன்ஜின்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போது இன்ஜினில் வந்து நாலு ஸ்ட்ரோக் இருக்குது, சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட், நாலு ஸ்ட்ரோக் இருக்குது இல்லையா. இந்த நாலு ஸ்ட்ரோக் வழியாக தான் நம்மளுக்கு வந்து இன்ஜினுக்கு பவர் வருது, நம்மளுக்கு பவர் கிடைக்கிது இன்ஜின்லேருந்து. மெயினாக அந்த பவர் ஸ்ட்ரோக்கில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவரே கிடைக்கும். ஓகேவா, இப்போது நம்ம இன்ஜின்ஸோட ஃபயரிங் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இன்ஜினை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த இன்ஜினுக்குள்ளே பிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ஃபோர் சிலிண்டராக இருந்தாக்கா நாலு பிஸ்டன் உள்ளே இருக்கும், த்ரீ சிலிண்டராக இருந்தால் மூணு பிஸ்டன் உள்ளே இருக்கும். ஓகேவா, இப்போது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அந்த நாலு ஸ்ட்ரோக் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, நம்ம கீழே இருக்க கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் அந்த நாலு ஸ்ட்ரோக்குமே ஒர்க் பண்ணும். இது மட்டும் இல்லை, இதோட கேம்ஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா கேம்ஸுமே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இன்ஜினுக்கு பவர் கொடுக்கறதுல. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினாக இருக்கணுமா இல்லை ஆவரேஜாக இன்ஜின்ஸாக இருக்குமா அப்படின்றது எல்லாமே கேம்ஸை பொறுத்தும் இருக்குது. ஓகேவா, சரி இப்போ நம்ம அந்த டாபிக்லாம் போகலாம். இப்போதைக்கு நம்ம த்ரீ சிலிண்டர் ஃபோர் சிலிண்டரே பார்ப்போம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாலு சிலிண்டர் இருந்தால் நாலு பிஸ்டன் உள்ளே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அந்த நாலு பிஸ்டனும் மேலேயும் வராது, ஒரே டைமில் நாலு பிஸ்டன் கீழேயும் போகாது. அந்தமாதிரி போச்சு அப்படின்னா ஒரு டைம் வந்து உங்களுக்கு பவர் கிடச்சாலும் இன்னொரு டைமில் உங்களுக்கு பவரே சுத்தமாக எல்லாம் போயிடும், அதாவது ஒரு கேப் வந்துடும் பவரில். ஓகேவா, அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயரிங் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. கேம்ஸும் இருக்குது, அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபயரிங் ஆர்டர் அப்படின்ற விஷயம் மாறும். மெயினாக கிராங்க் ஷாஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபயரிங் ஆர்டர் அப்படின்றது மாறுது. அது ஃபயரிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலு சிலிண்டர் இருக்குன்னாக்கா ஒன் அண்ட் ஃபோர் மேலே வரும், டூ அண்ட் த்ரீ கீழே இருக்கும். ஓகேவா, இது ஒரு டைப் ஃபயரிங் ஆர்டர். இன்னொரு டைப் வந்து எப்படி இருக்குன்னாக்கா ஒன் அண்ட் த்ரீ மேலே இருக்கும், டூ அண்ட் ஃபோர் கீழே இருக்கும். அப்போது ஒரு சைக்கிளில் ரெண்டு சிலிண்டர் மேலே வரும், அடுத்த சைக்கிளில் இன்னொரு ரெண்டு சிலிண்டர் மேலே வரும். ஸோ அப்போ உங்களுக்கு பவர் அப்படின்றது ரெண்டு சிலிண்டர் அட் எ டைமுக்கு உங்களுக்கு பவர் வரும், அடுத்த சைக்கிளில் இன்னொரு ரெண்டு சிலிண்டர் தான் பவர் வரும். அப்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு பவர் அப்படின்றது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபயரிங் ஆர்டர் அப்படின்ற விஷயம் இப்படி தான் நடக்குது. ஃபயரிங் ஆர்டர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்ஸ் வந்து கண்டினியூஸாக பவர் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபயரிங் ஆர்டர் அப்படின்றது தெரிஞ்சாச்சு. இப்போது ஃபோர் சிலிண்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இப்போது மெயினாக நம்ம த்ரீ சிலிண்டர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா சேம் அதே ஃபயரிங் ஆர்டர் தான், ஒன் அண்ட் த்ரீ மேலே இருக்கும், செகண்ட் சிலிண்டர் கீழே இருக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், ஃபோர் சிலிண்டரில் ஒரு டைமுக்கு ரெண்டு சிலிண்டர் மேலே வந்து பவர் கொடுக்கும், அடுத்த சைக்கிளில் அடுத்த ரெண்டு சிலிண்டர் மேலே வந்து உங்களுக்கு பவர் வரும். ஸோ அப்போ ஈக்குவலான ஒரு பவர் டெலிவரி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுவே த்ரீ சிலிண்டர்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டைமுக்கு ரெண்டு சிலிண்டர் உங்களுக்கு பவர் வரும், அடுத்த சைக்கிளில் ஒரு சிலிண்டர்கிட்டேருந்து மட்டும்தான் உங்களுக்கு பவர் வரும். ஸோ அப்போ ஒரு சிலிண்டர்லேருந்து உங்களுக்கு இன்னொரு சிலிண்டர்லேருந்து வரக்கூடிய பவரை கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா மெயினாக த்ரீ சிலிண்டர் அப்படின்றதுனால. ஸோ ஒன் அண்ட் த்ரீக்கு மட்டும் தான் உங்களுக்கு பவர் ஒரு டைமுக்கு வரும், அடுத்த டைமுக்கு செகண்ட் சிலிண்டர்லேருந்து மட்டும் தான் பவர் வரும். ஸோ மெயினாக பவர் டெலிவரியில் ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு சிலிண்டர்லேருந்து பவரே இல்லை அப்படின்றதுனால அந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாகவே இருக்கும் ஃபோர் சிலிண்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ஒரு சிலிண்டர் தான் பவர் வருது இல்லையா, அப்போது உங்களுக்கு ஆட் நம்பர் வந்துட்டதுனால உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இல்லை.
மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா, ஒரு டைமுக்கு ரெண்டு சிலிண்டர், ஒரு அடுத்த சைக்கிளுக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்றப்போ அந்த டூ சிலிண்டருக்கான பவர் வந்து உங்களால் சிங்கிள் சிலிண்டர்லேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் இப்போது ஒரு வெயிட் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு வெயிட் தூக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு கை வச்சு தூக்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு கையில் தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லோடுமே அந்த ஒரு கையிலேருந்து தான் நீங்கள் தூக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது மெயினாக என்னன்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுத்து கஷ்டப்பட்டு தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போது சேம் இதே தான் இன்ஜின்ஸுக்கும் நடக்குது. ஸோ ஒரு டைமில் உங்களுக்கு ரெண்டு பிஸ்டன்லேருந்து பவர் வந்தாலும் அடுத்த டைமில் உங்களுக்கு ஒரு பிஸ்டன்லேருந்து தான் பவர் வருது. ஸோ அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்ற ஒரு விஷயம் எஃபெக்ட் ஆகும், ஹார்ஸ் பவர் அப்படின்ற விஷயமும் எஃபெக்ட் ஆகும், இன்ஜின் சவுண்டு வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதேமாரி 2000 ஆர்பிஎம்க்கு மேலே உங்களுக்கு அது கொஞ்சம் ஈக்குவல் ஆனாலும் ஆனால் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இன்ஜினோட சவுண்டு கிளியராகவே உள்ளே கேட்கும் ஃபோர் சிலிண்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேவா? ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனாலே எஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போது எஃபிஷியன்சி எந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகுது, அதாவது மைலேஜ் எந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஒரு த்ரீ சிலிண்டர் வந்து ஃபோர் சிலிண்டர் அளவுக்கு ஈக்குவல் இல்லை இல்லையா, உங்களுக்கு வந்து ரெண்டு சிலிண்டர் ஒரு டைமும் ஒரு சிலிண்டர் இன்னொரு டைமும் வர்றதுனால நீங்கள் ஆக்சலரேஷன் அதிகமாக கொடுக்குறப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபியூல் வந்து அதிகமாக இன்ஜெக்ட் ஆகும். ஸோ மெயினாக உங்கள் கார் வந்து ரிச் மிக்சருக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரிச் மிக்சருக்கு வர்றப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் அதிகமாக இன்ஜெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயம் அதிகமாக கிடைச்சாலும் மைலேஜ் அப்படின்ற விஷயத்தில் அதிகமாக, ஏன்னா நீங்கள் ஃபியூல் எந்தளவுக்கு அதிகமாக இன்ஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதே டைமில் ஃபியூல் அதிகமாக இன்ஜெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எஃபிஷியன்சி மைலேஜ் அப்படின்ற விஷயமும் குறைஞ்சிரும். இதுதான் த்ரீ சிலிண்டர். ஓகேவா? ஃபோர் சிலிண்டர் இப்படி, த்ரீ சிலிண்டர் இப்படி. ஸோ மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஃபோர் சிலிண்டருக்கும் த்ரீ சிலிண்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். த்ரீ சிலிண்டர் இன்ஜினை ஃபோர் சிலிண்டர் ஈக்குவலான அளவு உங்களால் இன்ஜின் டியூன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபோர் சிலிண்டரும் த்ரீ சிலிண்டரும் ஈக்குவலாக அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. என்றைக்கும் ஃபோர் சிலிண்டரும் த்ரீ சிலிண்டரும் ஈக்குவல் ஆகவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தில் ஒரு கரெக்டாக த்ரீ சிலிண்டர் அப்படின்றது விஷயம் நல்லா கிளியராக தெரியும். நீங்கள் சிங்கிளாக ஓட்டுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா காருக்கு வந்து லோடு அப்படின்ற விஷயம் இல்லை, ஏன்னா வெயிட் அப்படின்ற விஷயம் இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து அந்த இன்ஜினால் வந்து ரன் பண்ண முடியும். ஆனால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் லக்கேஜ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்றப்போ மெயினாக 2000 RPM கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் அப்படின்ற விஷயம் அஃபெக்ட் ஆகிடும், ஹார்ஸ் பவர் அப்படின்றதும் குறைஞ்சிரும், ஏன்னா த்ரீ சிலிண்டர் அப்படின்றதுனால. ஸோ அப்போ என்ன ஆகும், லோடு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து சிங்கிளாக ஓட்டுறப்போ இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் லோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறையும், இன்ஜின் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். 2000 RPM மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஜின் டியூனிங் ஏற்ற மாதிரி 2000 RPM மேலே இன்ஜின் உங்களுக்கு டர்போ லைவுக்கு வந்தாலும் 2000 மேலே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இது தெரியும். ஆனால் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறப்பையும் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி லோடுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மெயினாக இன்னொரு விஷயம் இருக்குது, ஹில் ஸ்டேஷன் அப்படின்றப்போ. ஆனால் நார்மல் ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இன்ஜினுக்கு இன்னும் ஒரு லோடு எப்போ சேரும் அப்படின்னா நீங்கள் ஹில் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போகிறப்போ, கார் வந்து கொஞ்சம் ஆல்டிடியூடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த கிராவிட்டியும் கிராவிட்டி அப்போஸ் பண்ணிக்கிட்டு அந்த காரோட வெயிட்டையும் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு அந்த கார் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றப்போ இன்ஜின்ஸ் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். 2000 RPM கீழே உங்களுக்கு பவர் அப்படின்றது இருக்காது, இன்ஜின் ரொம்ப தண்ணரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2000 மேலேயே வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டர்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த டைமில் உங்களால் வந்து பவரே அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் உங்களால் ட்ராவலே பண்ண முடியும். ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிலிண்டரில் உங்களுக்கு நடக்காது, ஏன்னா உங்களுக்கு பவர் டெலிவரின்றது ஈக்குவலாக இருக்கும், ஒரு டைம் ரெண்டு இன்னொரு டைமும் ரெண்டு அப்படின்றதுனால. ஸோ மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், த்ரீ சிலிண்டர்ஸுக்கும் ஃபோர் சிலிண்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு த்ரீ சிலிண்டர் ஃபோர் சிலிண்டர் அளவுக்கு கொண்டு வந்தாலும் ஆனால் இந்தமாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும். 1 & 3 மேலே இருக்கும், செகண்ட் சிலிண்டர் கீழே இருக்கும். ஸோ அடுத்த சைக்கிள் வரப்போ தான் உங்களுக்கு செகண்ட் சிலிண்டர் மேலே வரும். அப்போ உங்களுக்கு ஒரு பவர் மட்டும் தான் கிடைக்கும், இன்னொரு சிலிண்டர் வந்து பவர் கிடைக்காது அப்படின்றதுனால நீங்கள் ஆக்சிலரேஷன் அழுத்துறப்போ ஃபியூல் அதிகமாக இன்ஜெக்ட் ஆகும், டர்போ வந்து அதிகமாக வேலை செய்யும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பவர் அப்படின்ற விஷயத்தை கிட்டத்தட்ட உங்களுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் எஃபிஷியன்சி மைலேஜ் அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக வந்து லாக் இருக்கும். 2000 RPM கீழே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் லாக் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த விஷயம்லாம் ஓகே அப்படின்னாக்கா தாராளமாக த்ரீ சிலிண்டர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லிட்டேன். ஸோ சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட இருக்கும், ஃபோர் சிலிண்டரா த்ரீ சிலிண்டரா அப்படின்றது. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர் சிலிண்டர்ஸுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒரு த்ரீ சிலிண்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட டவுட்ஸை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ சம்மந்தப்பட்டது இல்லை எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி ஆட்டோமோட்டிவ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்ஸ்டாகிராம் இருக்குது, அப்புறம் டெலிகிராம் இருக்குது, நீங்கள் வந்து என் கூட சேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அங்கே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.